ஒவ்வொரு இந்தியரின் உயர்வுக்காகவும் தொடர்ந்து பணியாற்றுவோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேச மாநிலத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் 16 திட்டங்களின் பயனாளிகளுடன் இன்று காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடினார். இந்நிகழ்ச்சியில் பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் 10 கோடி விவசாயிகளுக்கு 11வது தவணையாக 21,000 கோடி ரூபாய் நிதியை பிரதமர் நரேந்திர மோடி விடுவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்பேற்று 8 ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் கரீப் கல்யாண் சம்மேளன் என்ற பெயரில் ஏழைகளுக்கான நல மாநாடாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் பொதுமக்களுடன் நேரடியாக கலந்துரையாடிய பிரதமர் லடாக் பகுதியில் தற்போதைய சூழல் பற்றி பயனாளிகளிடம் கேட்டறிந்தார். அப்போது பயனாளிகள் தங்களுக்கு கிடைத்த வசதிகள் குறித்து பிரதமரிடம் கேட்டறிந்தனர். जमीन है, कागज है, क्या बोला? फिर हमको गोरन में आके हमारे पास आया, जमीन देखा, नापतोल किया, जो भी कर दिया, फिर उन्होंने बोला आपको जो मिल जाए हम ये शुआ नहीं देंगे कि मिल सकता है कि आपको ऑफिस में आ गया आप में हम फॉर्म देंगे, सिलेक्शन हो गया तो ना सेलेक्ट हो तो आपको सेलेक्ट नहीं होंगे, होगा तो आपको पैसा मिल जाएंगे कहा था सर। काशी जी मैं आपका बहुत बहुत आभारी हूँ जो भावना आपने व्यक्त की और देशवासी दूर सुदूर लद्दाख से ताशी जी को सुन रहे हैं और मैं आज हिमाचल में शिमला में आपसे बात कर रहा हूं मेरे लिए बड़ी खुशी की बात है। थैंक यू सर। ताशी जी नमस्कार। முத்ரா திட்டத்தின் வாயிலாக கிடைத்த பலன்கள் பற்றி பயனாளிகளிடம் பிரதமர் நரேந்திர மோடி திட்ட பலன்கள் குறித்தும் கேட்டறிந்தார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் இந்தியர்களின் திறன் முன்பு எந்த ஒரு செயலும் சாத்தியமில்லை என கூற முடியாது என்று தெரிவித்தார். உலக அளவில் அதிகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரமாக இந்தியா இன்று திகழ்வதாக அவர் கூறினார். நாட்டில் இதுவரை இல்லாத அளவுக்கு அந்நிய முதலீடுகள் அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். அடுத்த தலைமுறையினரின் ஒளிமயமான எதிர்காலத்திற்காக நாம் அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். 2014 ஆண்டுக்கு முன்பிருந்த நிலை மாறி தற்போது உலக அளவில் பரந்த கண்ணோட்டத்துடன் நாம் பார்க்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நட்பு ரீதியில் மட்டுமன்றி சர்வதேச அளவில் உதவும் நாடாகவும் இந்தியா உருவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் 150 நாடுகளுக்கு மருந்துகளையும் தடுப்பூசிகளையும் இந்தியா வழங்கி உதவியதாக பிரதமர் கூறினார். ஒவ்வொரு பயனாளிக்கும் அனைத்து திட்ட பயன்களும் முழுமையாக சென்றடைய வேண்டும் என்ற இலக்குடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். பாகுபாடற்ற பரிந்துரை இல்லாத சார்பில்லாத அனைவருக்குமான வளர்ச்சியை நாம் அடைய வேண்டும் என்ற இலக்குடன் தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். 8 ஆண்டுகள் நிறைவடைந்து 9வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நிலையில் வாக்கு வங்கி அரசியலாக இல்லாமல் புதிய இந்தியாவை உருவாக்கும் நடவடிக்கையில் நாம் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என பிரதமர் கேட்டுக்கொண்டார். லூட் ஆர் கசோட் கி பாத் ஹோதி தி பாத் ஹோதி தி பிரஷ்டாச்சார் கி பாத் ஹோதி தி கோட்டாலோ கி பாத் ஹோதி தி பாய் பதிஜேவாத் கி பாத் ஹோதி தி அப்சர்சாஹி கி बात होती थी अटकी लटकी फटकी योजनाओं की, लेकिन वक्त बदल चुका। आज चर्चा होती है सरकारी योजनाओं से मिलने वाले लाभ की। 2014 से पहले की सरकार ने भ्रष्टाचार को सिस्टम का जरूरी हिस्सा मान दिया था। तब की सरकार भ्रष्टाचार से लड़ने की बजाय उसके आगे घुटने टेक चुकी थी। तब देश देख रहा था कि योजनाओं का पैसा जरूरतमंद तक पहुंचने के पहले ही लूट जाता है।